சதீஷ் செல்வராஜின் குளிரும் தேசத்து கம்பளிகள் நூல் வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை கொழும்பு வெள்ளவத்தை தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் மறைந்த எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்களுக்கு வருகை தந்த அதிதிகளினால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் கலை நிகழ்வாக வரவேற்பு நடனம் இடம்பெற்றிருந்ததுடன் வரவேற்பு உரையினை கொழும்பு பல்கலைக்கழக மாணவி செல்வி முபஷீரா நிகழ்த்தியிருந்தார். திலகரையா அவர்களையும் எழுத்தாளர் மற்றும் சிரேஷ்ட உபதலைவர் மலையக மக்கள். நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் கலந்து கொண்டார். தாம் இங்க வினஸ் கரலனே அபி போகோ விலாவல் பார்லிமெண்ட் அர்கல் கரா சட்டன் கரா இங்க வினஸ் கரன் அத்தட்டம இங்க வினஸ் கரன் அமார் வேலா தியன்னே வதுகரே எக்தரா தேசபாலன நாயகத்தேக்கு விருத்தத்தே நிசா. இதன்போது நூல் நயவுரையை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான மல்லியப்பு சந்தி திலகராட்சி இருந்தார். இதுதான் வேறுபாடு. எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களை இலங்கையராக்குங்கள் என்பதுதான் அவர்களது அரசியல் அபிலாசையாக இருக்கு. இந்த இரண்டு அபிலாசைகள் தான், இந்த வேறுபட்ட இரண்டு அரசியல் அபிலாசைகள் தான் இந்த மக்களை வேறு விதமாக பார்க்கிறது தவிர, பேசும் மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாடுகளால், ஏன் மத வழிபாடுகளால் கூட இரண்டர கலந்தவர்கள். ஒரே மேடையில் நாங்கள் எல்லோரும் கலந்திருப்போம், ஆனால் இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான அரசியல் அபிலாசை வேறுபட்டது. இப்போது அது மாறி இருக்கிறது. இலங்கை தமிழர்களும் கூட இலங்கையோடு சேர்ந்து வாழ்ந்து ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வை தேடும் அந்த அரசியல் போக்கு வந்திருக்கின்ற போது, தேசிய மக்கள் சக்தி போன்ற அரசியல் சக்திகள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முனைப்பை காட்டுகின்ற இந்த தருணத்திலே, ஒரு தேச மக்களாக நாங்கள் எவ்வாறு முன் செல்லலாம் என்பதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை செய்வதற்கு இது போன்ற நூல்கள் அந்த வரலாற்று பின்னணியையும், ஏன் இவ்வாறான வேறுபாடுகள் நடந்திருக்கிறது, அந்த மக்களின் அரசியல் அபிலாஷைகள் என்ன என்பதை சொல்வதற்கான. நூலின் முதற்பிரதி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத்தினால் புரவலர் ஹாசிம் உமருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது ஏனையோரும் பிரதிகளை பெற்றுக்கொண்டனர். வாழ்த்துறையை தினகரன் பத்திரிகை தலைமை ஆசிரியர் திரு செந்தில் வேலவர் மற்றும் முனைவர் சதீஷ்குமார் சிவலிங்கம் ஆகியோரும் நிகழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் எழுத்தாளர்கள் உட்பட ஏனைய முக்கியஸ்தர்களும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எழுத்து பணியில் இருந்தாலும் உண்மையிலே இன்று அவர் தனது முதலாவது நூலை எழுதியிருக்கின்றார். அதற்காக நான் அவரை பாராட்டுகின்றேன், அவரை வாழ்த்தி அவரது முயற்சிகள் மேலும் தொடர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை கூறி அழைப்பு. இந்த புதிய நூல் ஒரு சமூகத்தின் கண்ணாடியாக, ஒரு சமூகத்தை புடம்போட்டு காண்றுகின்ற ஒரு ஊடகமாக இந்த மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். மலையக மக்களுடைய அரசியல் பற்றிய, அவர்களுடைய வாழ்வு பண்பாடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை என்னோடு தொடர்ந்து உரையாடுவதுடன் இது குறித்த